ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் சம்மிட் மற்றும் அரபு லீக் சம்மிட் இந்த இரண்டு சம்மிட்டுமே ஒன்றாக இணைத்து ஒரு சம்மிட்டாக இன்றைய தினம் சவுதி அரேபியாவில் வச்சு இடம்பெறும் என்று சவுதி அரேபியாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறார்கள். இந்த கூட்டம் நடப்பதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், பாலஸ்தீன காசா பகுதியில் நடக்கின்ற போர் சூழ்நிலைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அரபு நாடுகளும் இஸ்லாம் நாடுகளும் ஒன்றாக இணைந்து ஒருமித்த ஒரு முடிவு எடுக்கணும் என்றதுக்காண்டித்தான் இந்த சம்மிட்டானது இடம்பெறப் போகின்றது. சரி, இந்த கூட்டத்தில் எப்படியான முடிவுகளை எடுப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால், இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான முடிவுகளையும், காசா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை கொடுப்பதற்கான முடிவுகளையும் இவர்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அப்படி என்றால் இஸ்ரேலுக்கு எதிரான ஏதாவது முடிவுகளை எடுப்பார்களா என்று பார்த்தோம் என்றால், கண்டிப்பாக இவர்கள் எடுக்க மாட்டார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக அரபு மற்றும் இஸ்லாம் நாடுகள் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த நாடுகள் ஏதாவது முடிவுகளை எடுத்தால் அது அமெரிக்காவை பாய்க்கிறதுக்கு சமமாக போய்விடும். ஆனால் இப்போது அரபு மற்றும் இஸ்லாம் நாடுகள் அமெரிக்காவை பாய்த்துக் கொள்ள தயாராக இல்லை. இதனால் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த விதமான முடிவுகளையும் இவர்கள் எடுக்க மாட்டார்கள். இதே நேரத்தில் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் என்று இஸ்ரேலுக்கு அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு அழுத்தத்தை மட்டும்தான் இஸ்ரேலுக்கு இந்த அரபு நாடுகளும் இஸ்லாம் நாடுகளும் கொடுப்பார்களே ஒழிய, மற்றும்படி இஸ்ரேலுக்கு எதிராக எந்த விதமான முடிவுகளையும் அரபு நாடுகள் எடுக்க மாட்டார்கள். அப்படியென்றால் பாலஸ்தீனத்துக்கு விடுதலை கொடுத்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான ஏதாவது முடிவுகளை எடுப்பார்களா என்று பார்த்தோம் என்றால், அதுவும் ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. இஸ்ரேல் நார்மலாகவே பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரத்தை கொடுத்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க மாட்டார்கள். அதுவும் இப்போது போரானது இடம்பெறுகின்றது. ஆகவே இந்த சமயத்தில் இஸ்ரேல் கண்டிப்பாக இதற்கு அனுமதியை கொடுக்கவே மாட்டார்கள். இதனால அரபு நாடுகளும் இஸ்லாம் நாடுகளும் இந்த முடிவுகளை முன்வைப்பார்கள் என்பதும் ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. ஆகவே இந்த சம்மிட்டானது முடிந்த பிறகுதான் அரபு இஸ்லாம் நாடுகள் எப்படியான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வரும். இதே நேரத்தில் இந்த சம்மிட்டில் அரபு மற்றும் இஸ்லாம் நாடுகள் பாலஸ்தீன மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகளுக்கு எதிரான கேள்விகளை கேட்க மாட்டார்கள் என்றும், அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான கேள்விகளையும் கேட்க மாட்டார்கள். பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரை நிறுத்துவதற்கான ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும்தான் முன்வைப்பார்கள் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல. ஆகவே இந்த சம்மிட்டானது முடியும் போதுதான் இவர்கள் எப்படியான முடிவுகளை, அரபு நாடுகளும் இஸ்லாம் நாடுகளும் எப்படியான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வரும். இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தை பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதுக்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போலாம். பிரான்ஸோட பிரசிடென்டாக இருக்கிற மெக்ரோன் அவர்கள் மக்கள் மீதான இஸ்ரேலோட குண்டு வீச்சுக்களை கண்டித்திருக்கார். இஸ்ரேல் ஹமாஸுக்கு எதிராக இரக்கமின்றி போராட வேண்டும், அதுக்காண்டு இன்டர்நேஷனல் ரூல்ஸை பிரேக் பண்ணி இன்டர்நேஷனல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் போராடணும் என்று அர்த்தம் கிடையாது. காசா பகுதியில் இருக்கிற மக்கள் குண்டு வீச்சுக்கு ஆளாகி கொண்டு இருக்கிறார்கள். காசா பகுதியில் இருக்கிற குழந்தைகள், காசா பகுதியில் உள்ள பெண்கள், காசா பகுதியில் இருக்கிற முதியவர்கள் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு எந்த விதமான காரணத்தையும் எந்த விதமான சட்ட ரீதியான நியாயத்தையும் முன்வைக்க முடியாது. ஆகவே உடனடியாக இஸ்ரேல் இந்த போரை நிறுத்தும்படி நான் வலியுறுத்துகிறேன் என்று மெக்ரோன் அவர்கள் சொல்லியிருக்கார். இதனை சிஎன்என் ஆனது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. போரை பற்றிய மெக்ரோன் அவர்களோட கருத்துக்களும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவது பற்றிய மெக்ரோன் அவர்களோட நிலைப்பாடுகளும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கு. இப்போது மெக்ரோன் அவர்கள் எடுத்த நிலைப்பாடு அப்படி தொடர்ந்து இருந்தால் காசா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நல்லது, இந்த உலகத்துக்கு நல்லது. ஆனால் மெக்ரோன் அவர்கள் இப்போதைய நிலைப்பாட்டிலேயே தொடர்ந்து இருப்பாரா என்று கேட்டால் அதுவும் ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. இதே நேரத்தில் மெக்ரோன் அவர்கள் சொன்ன உடனே இஸ்ரேல் இந்த போரை நிறுத்தி விடுவார்களா என்று கேட்டால் கிடையாது. இஸ்ரேல் தங்களுடைய இலக்குகளை அடையும் வரையும் இந்த போரை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்பார்கள். இஸ்ரேலோட இலக்கு என்ன என்று பார்த்தோம் என்றால், காசா பகுதியில் இருக்கிற ஹமாஸை வருகின்ற 50 வருடங்களுக்கு தலை தூக்க முடியாத அளவுக்கு ஹமாஸை அடியோடு வேரடுக்கணும் என்பதுதான் இஸ்ரேலோட ஒரே ஒரு இலக்காக இருக்கு. இதனால் இந்த இலக்கானது அடையும் வரையும், இந்த இலக்கை இஸ்ரேல் அடையும் வரையும் இந்த போரானது தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும். இதே நேரத்தில் மெக்ரோன் அவர்களோட இந்த கருத்தானது இந்த போருக்கும் இஸ்ரேலுக்கும் மேற்குலக நாடுகள் கொடுத்த ஆதரவானது குறைந்து விட்டதோ என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. என்னதான் மேற்குலக நாடுகள் இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற ஆதரவை குறைத்து கொண்டாலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தொடர்ந்து உதவிகளை செய்வார்கள், அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுப்பார்கள் என்பதில் மட்டும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மெக்ரோன் அவர்களோட கருத்துக்கு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாங்கு அவர்கள் பதிலளிச்சிருக்கார். ஹமாஸ் இப்போது காசா பகுதியில் செய்கின்ற குற்றங்கள் நாளை பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளிலேயும் இடம்பெறும். ஆகவே உலகத் தலைவர்கள் ஹமாஸுக்கு தான் கண்டனத்தை தெரிவிக்கணுமே ஒழிய இஸ்ரேலுக்கு கண்டனத்தை தெரிவிக்க கூடாது. பெண்கள், குழந்தைகள், வயதானவர்களை பணிய கைதிகளாக பிடித்து கொண்டு போய் ஹமாஸ் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள்.
அது மட்டுமில்லாமல் இஸ்கூல் மசூதிகள் ஹாஸ்பிட்டலை கட்டளை மையமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே காசா பகுதியில் இருக்கிற மக்கள் பாதிப்படைகிறதுக்கும் இப்படியான துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஹமாஸ் மட்டும்தான் காரணமே ஒழிய இஸ்ரேல் காரணம் கிடையாது என்று இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாங்கு அவர்கள் சொல்லியிருக்கார். சரி, இப்போ இவர் சொன்னதை வச்சு எனக்கு ஒரு சில கேள்விகள் எழும்பி இருக்கு. அந்த கேள்விகளை இந்த வீடியோவை பார்க்குற உங்கள்கிட்ட கேட்குறேன். அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹமாஸின போராளிகள் தாங்கள் இருக்கின்ற காசா பகுதியில் உள்ள மக்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்களா? இதுதான் முதலாவது கேள்வி. மக்களை பணிய கைதிகளாக பிடித்து கொண்டு போய் ஹமாஸின போராளிகள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்கிறார்கள் என்று நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருந்தார். அப்படி என்றால் இஸ்ரேல் காசா பகுதியில் இருக்கின்ற மக்கள் குடியிருப்புகள், ஹாஸ்பிட்டல்கள், மசூதிகள், அகதிகள் முகாம் மீது தாக்குதலை நடத்துகிறார்களே, அது மனித குலத்துக்கு எதிரான குற்றம் இல்லையா? இதுதான் இரண்டாவது கேள்வி. இஸ்கூல் ஹாஸ்பிட்டல்கள், மசூதிகளை ஹமாஸ் கட்டளை மையமாக பயன்படுத்துகிறார்கள் என்று நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருந்தார். அப்படி என்றால் இதற்கான ஆதாரம் இஸ்ரேலிட்ட இருக்கா? அப்படி ஆதாரம் இருந்தால் ஏன் இன்னுமே அதனை ரிலீஸ் பண்ணல? சரி, ஹமாஸ் அதனை கட்டளை மையமாக பயன்படுத்தி இருந்தாலும் அந்த இடங்களில் நிறைய பொதுமக்கள் இருந்தார்கள். ஹமாஸை அழிக்கிறோம் என்று சொல்லி அந்த பகுதி மீது தாக்குதலை மேற்கொண்டு நிறைய பொதுமக்களை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதனை நியாயப்படுத்துவது சரியா? இதுதான் என்னுடைய மூன்றாவது கேள்வி. இப்படி அனைத்து தவறுகளையும் செய்துவிட்டு இதனைத்துக்குமே ஹமாஸ் தான் காரணம் என்று சொல்லி தப்பிக்க நினைப்பது சரியா? இதுதான் என்னுடைய நான்காவது கேள்வி. இந்த நான்கு கேள்விகளும் எனக்கு எழும்பியிருக்கு. இப்படியான கேள்விகள் உங்களுக்கு எழும்பியிருந்தால் அதனையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்கள்கிட்ட இருந்தால் அதனையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வருகின்ற நாட்களில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரிக்கும் என்று கவுதி கிளர்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரை நாளுமே கவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ட்ரோன் மற்றும் மிசைல்களை பயன்படுத்தி தான் தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அந்த தாக்குதல்களை இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், நடுவில் இருக்கிற அமெரிக்காவோட கடப்படியானது சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். ஆனலேனி கவுதி கிளர்ச்சியாளர்கள் ரேடாரில் சிக்கப்படாத அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. இந்த செய்தி மட்டும் உண்மையாக இருந்ததென்றால் இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆகவே இதற்கு இஸ்ரேல் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்ததில் இருந்து 12,000 டன்னுக்கும் அதிகமான மனிதாபிமான உதவிகளை ஏற்றிக்கொண்டு 756 ட்ரக்குகள் காசா பகுதிக்கு வந்திருக்கு. இந்த மனிதாபிமான உதவிகளில் உணவு, தண்ணி, மருந்து பொருட்கள், மருந்து உபகரணங்கள் மற்றும் மக்களுக்கு தேவையான இதர பொருட்களும் உள்ளடங்கும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த மனிதாபிமான உதவிகள் காசா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கிடைச்சது அந்த மக்களுக்கு சிறிதளவு ஆறுதலை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் இந்த மனிதாபிமான உதவிகள் அங்கே இருக்கிற மக்களுக்கு போதுமா என்று கேட்டால் கிடையாது. இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை தீர்ப்பது முக்கியமானது. இதற்காண்டு ரஷ்யா கூட்டமைப்பானது தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் என்று ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்கள் சொல்லியிருக்கார். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான தீர்மானத்தை ஐநா சபையில் ரஷ்யாவானது முன்மொழிந்திருந்தார்கள். ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகள் இதற்கு எதிராக வாக்களித்தபடியால் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்படல. இருந்தாலும் ரஷ்யா தொடர்ந்து இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக நிறைய மேற்குலக நாடுகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இப்போ வரையுமே ரஷ்யா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை தீர்த்து வைக்கணும் என்று நிறைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் போரை பற்றிய ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். ஐரோப்பிய ஒன்றியத்தில் மெம்பராக இருக்கின்ற நாடுகளோட எதிர்ப்பின் காரணமாக 4 ஆண்டுகளில் உக்ரைனுக்கு 20 பில்லியன் யூரோஸ் பெறுமதியான மிலிட்டரி எய்டு பேக்கேஜை ஒதுக்குவதற்கான திட்டத்தை ஐரோப்பிய ஒன்றியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம் என்று ராய்டர்ஸ் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போது உக்ரைன் எங்கள் பக்கம் திரும்பினாலுமே அந்த பக்கத்தில் இருந்து உக்ரைனுக்கு அடியானது விழுந்து கொண்டே இருக்கு. அமெரிக்காவானது உக்ரைனுக்கு தேவையான ஈடு பேக்கேஜை கொடுக்கலாம் என்று முயற்சி செய்தாலும் அமெரிக்காவில் இருக்கிற ரிப்பப்ளிகன்ஸ் அதுக்கு எதிர்ப்பை தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் அமெரிக்காவால் உக்ரைனுக்கு தேவையான ஈடு பேக்கேஜை கொடுக்க முடியாமல் இருக்கு. இதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான ஈடு பேக்கேஜை கொடுக்கலாம் என்றாலும், அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு தேவையான ஈடு பேக்கேஜை கொடுக்கலாம் என்ற முடிவை எடுத்தாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நாடுகள் எதிர்ப்பை தெரிவிக்கிறபடியால் ஐரோப்பிய ஒன்றியத்தாலும் உக்ரைனுக்கு தேவையான ஈடு பேக்கேஜை கொடுக்க முடியாத ஒரு நிலையானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கு. ஆகவே அமெரிக்காவும் உக்ரைனுக்கு தேவையான ஈடு பேக்கேஜை கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். இப்போது ஐரோப்பிய ஒன்றியமும் உக்ரைனுக்கு தேவையான ஈடு பேக்கேஜை கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். இதனால் உக்ரைனுக்கு தேவையான வெப்பன்ஸும் உக்ரைனுக்கு தேவையான ஈடு பேக்கேஜும் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போதும் உக்ரைனுக்கு அது கிடைக்காமல் தான் இருக்கின்றது. இதே நேரத்தில் உக்ரைன் இப்போது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் எந்த நாடுகளும் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு ஈடு பேக்கேஜை கொடுக்கலை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. நார்த் கொரியா மற்றும் ரஷ்யாவினுடைய உறவுகளின் வளர்ச்சியை பற்றி அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கார்.
அமெரிக்கா ரஷ்யா மற்றும் வடகொரியாவை பற்றி நல்ல மிதமான அறிக்கைகளை வெளியிடுவார்களா என்று கேட்டால் கிடையாது. அது உங்களுக்கே புரியும். வடகொரியாவோட ஃபாரின் மினிஸ்டர் இந்த அறிக்கை பொறுப்பற்றதாகவும் ஆத்திரம் ஊட்டுவதாகவும் இருக்கின்றும், அது மட்டுமில்லாமல் கொரிய தீப கற்பத்திலையும் பிராந்தியத்திலையும் இராணுவ அரசியல் பதட்டத்தை மோசமாக்கி இருக்கென்று சொல்லியிருக்கார். இதனை கொரியன் சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சியானது ரிப்போர்ட் பண்ணி இருக்காங்க. சவுத் கொரியாவும் அமெரிக்காவும் தங்களுடைய உறவுகளை வளர்த்துக் கொள்கிறார்கள். அதே மாதிரி ரஷ்யாவும் வடகொரியாவும் தங்களுடைய உறவுகளை வளர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் இதனை சவுத் கொரியா மற்றும் அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ள முடியல. சவுத் கொரியாவும் அமெரிக்காவும் தங்களுக்கு இடையிலான உறவுகளை ஸ்ட்ராங் பண்ணலாம். அதே நேரத்தில் ரஷ்யாவும் வடகொரியாவும் தங்களுக்கு இடையிலான உறவுகளை ஸ்ட்ராங் பண்ணினார்கள் என்றால் அது இந்த உலகத்தினுடைய அமைதிக்கு குந்தகத்தை ஏற்படுத்துகின்றது, இந்த உலகத்தினுடைய அமைதியை குழப்புகின்றது என்று சொல்லி அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் குதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இது எந்த வகையில் நியாயம் என்று தெரியலை. அமெரிக்கா சவுத் கொரியாவுக்கு உதவுவதும் கொரிய தீபகற்பத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கு. அது காரணம் கிடையாதாம், அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதாம். ஆனால் ரஷ்யாவும் வடகொரியாவும் ஒன்றாக இணைந்தால் தான் அது இந்த உலகத்தினுடைய அமைதியை குழப்புகின்ற ஒரு விஷயமாக இருக்குன்னு சொல்கிறார்கள். இது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு புரியல. சவுத் கொரியா சுதந்திரமாக தங்களுடைய நட்பு நாடை செலக்ட் பண்ணி அதனுடன் தன்னுடைய உறவுகளை ஸ்ட்ராங் பண்ணலாம். அதே மாதிரி வடகொரியாவும் தனக்கு பிடித்த நாடுடன் தங்களுடைய உறவுகளை மேம்படுத்தலாம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது தானே. அவர்கள் செய்யலாம், ஆனால் மற்ற நாடுகள் செய்யக்கூடாது என்று அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் சொல்வது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு தெரியல. இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செக் ரிப்பப்ளிக்கோட பிரசிடென்ட் ரஷ்யாக்கு இப்போது நல்ல நேரமானது வேலை செய்து கொண்டு இருக்கு. உக்ரைனோட இராணுவத்தால் ரஷ்யாவுக்கு எதிராக வெற்றிகளை அடைய முடியலை என்று சொல்லியிருக்கார். மேலும் அவர் ரஷ்யாட்ட மிகப்பெரிய அணி திரட்டல் தளமானது இருக்கு. அது மட்டுமில்லாமல் வடகொரியா பெருமளவான ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு விநியோகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். 2024 அமெரிக்காவில் நடக்க போற எலெக்ஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்தணும் என்றதுக்காண்டி ரஷ்யா இந்த போரை இழுத்தடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றும் அவர் சொல்லியிருக்கார். மொத்தத்தில் ரஷ்யா வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவோட இராணுவம் பலமாக இருக்கு. ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்கள் ரஷ்யாட்ட இருக்கு. இதே நேரத்தில் உக்ரைனால வெற்றிகள் அடைய முடியல. இதைத்தான் இவர் சொல்லியிருக்கார். இது போன்ற இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்தியில் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.